ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து சீட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் டெட் எக்ஸாம் வந்து எப்படி நமக்கு ஸ்டேட் லெவலில் நடக்குதோ அந்த மாதிரி வந்து இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கும் அண்ட் இதுக்கு சிலபஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் படிப்போம் நம்ம அண்ட் இதுவும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த சீடெட்டோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ சப்போஸ் ரயில்வே ஸ்கூல்ஸில் வந்து ஜாப் இருக்குது இல்லைனா கேவி ஸ்கூலில் இருக்குது அப்போது அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணும்போது இந்த சீடெட் வந்து கம்பல்சரி சரின்னு எடுப்பாங்க அண்ட் இதே வந்து கேவிஎஸில் நடக்கிற பிஜிடி எக்ஸாமுக்கு இந்த சீட்டெட்டு தேவை கிடையாது பட் அதர் எக்ஸாமுக்கு கம்பல்சரியாக இந்த சீட்டெட் தேவை இப்போ இந்த சீட்டெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஜூலை ஃபைவ் நடக்கிறதா இருந்தது டியூ டு திஸ் கோவிட் நைன்டீன் இது என்ன பண்ணியிருக்காங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அது டேட் இன்னும் எப்போ வரும்னு நமக்கு தெரியல ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிய வேண்டிய விஷயம் ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்போன் தான் ஆகப்போகுது அப்போது நமக்கு கிடச்சிருக்கிற டைமை வந்து எப்போது சொல்கிற மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா படிங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்குன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போதா அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிவிட்டு வருத்தப்பட்டு காலத்தை ஓட்டுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஸோ லெட்ஸ் பீ பாசிட்டிவ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் prepare பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் you for listening மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க